கற்றுக் கொடுத்திருக்க. மறுபடியும் ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அங்க போயிடுவாரு. போன பிறகு அந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்கி அங்க இடத்துல ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இவர்களுக்காக ஜெபிங்க. நம்ம சபையின் மூலமாக முதல் முதலாக வட மாநிலத்துல போகிறதுனா முதல் முதல் மிஷினரி இவர் தான். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவோமா? அவர்கள் மாத்திரம் போகாம அவங்களுடைய தாய் தகப்பன உற்சாகத்தோட ஆண்டவர் என்னை அனுப்பினா நான் போவேன்ங்கிற அந்த ஒரு வைராக்கியம் இருந்ததுனால அவங்களுக்கு நான் உணர்ந்து கொண்டேன். ஆவியானோட நடத்துதல் அவங்களோடு இருக்கிறது. முதல் இவர் போய் அங்கே ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு பிறகு தாயன் தகப்பமாய் அங்கே எல்லாவற்றையும் விட்டு விட்டு அங்கே போகிறேன்னு ஒப்பு கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருமாய் அப்படியே முன்னாடி வரும்பொழுது அவர்களுக்காக நம்ம எல்லாருமே அப்படி ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய பிள்ளைங்க சோனி, அவங்களுடைய கணவர், அவங்களையும் நீங்கள் முன்பாக நாங்கள் அழைக்கிறோம். பாஸ்டர் ஷாம் அவர்களையும் நாங்கள் முன்பாக நாங்கள் அழைக்கிறோம். படைப்பிலிருந்து வந்திருக்கிறதான அவரையும் இந்த நல்ல இந்த பிரதிஷ்ட ஜெபங்கள் நம்ம எல்லாருமே கரங்களில் உயர்த்தும் போதில் அந்த தம்பிக்காக நம்ம எல்லாரும் நீங்கள் ஐயா மேலே வந்துடுங்க, நீங்களும் மேலே வந்துடுங்க. எல்லோரும் எத்தனை பேர் பாரம் இருக்குது? இந்த ஒரு மிஷினரி பல மிஷினரிகளை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா! சபைகளில் மிஷினரி பெரிய ஒரு ஸ்தாபனமாய் ஆண்டவர் உருவாக்க முடியாக எல்லோருமாய் கரங்களில் உயர்த்தி இந்த நாட்களில் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே அவர்களை கர்த்தர் என்ன நடத்தணும் நினைக்கிறார் ஆண்டவரை மகன் மூலியமாய் செய்வீராக. இப்பொழுது நீங்கள் முதன் முதலாய் பஞ்சாப் என்கிறதான அந்த மாநிலத்தில் கொண்டு போய் ஒரு இடத்துல ஆண்டவரை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் அவங்களை இடத்தை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்கப்பா. அதற்காக முதலாவது நாங்கள் நன்றி சொல்லி இந்த மகனுக்குள்ள அந்த மிஷினரி தாகத்தை இந்த வாலிப வைதலிய கொடுத்தீரப்பா. இதன் மூலமா சாத்தானுடைய கோட்டைகள் விழுந்ததற்காக முதலாவது கரங்களை தட்டுமா. பாவத்தின் வல்லமைகளுக்கு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை உண்டாக்கினதற்காக மகன் மேல உங்க கிருபையை வைத்து இந்த நாட்களில் ஆண்டவர் அந்த மிஷினரி ஊழியத்தை துவங்கி இருக்கிறதான மகனுக்கு ஆண்டவரை இப்பொழுது பிரதிஷ்ட ஜபங்களை ஏறெடுக்க பரிசுத்த ஆவியனர் தந்த தெய்வங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிதா குமாரன் பரிசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தில் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா.